எங்கள் போராட்டத்தில் வன்முறை கலக்காது என்பதற்கு ஒரு சான்றை சொல்கிறேன். கோயம்புத்தூரிலே ஒரு போராட்டம் நடந்தது. ஒட்டுமொத்த கோவையினுடைய முஸ்லீம் சமுதாய மக்கள், எல்லா தரப்பு மக்களும் குழுமினார்கள். ஆத்துப்பாலம் அந்த பகுதியிலே கடல் கிடையாது, ஆனால் மக்கள் தலைகளால் ஒரு கடல் அலை போன்று சங்கமித்து காட்டியிருக்கிறார்கள். காலையிலே கடையடைப்பு, மாலையிலே பெருந்துரல் போராட்டம். அந்த போராட்டத்தின் இடையிலே சபரிமலைக்கு செல்வதற்காக ஒரு இந்து சமுதாய கூட்டம் போகிற பொழுது அவர்களுக்கு வழிவிட்டு கொடுத்து மதங்களை கடந்த மனிதநேயத்தை செயல்முறைப்படுத்தி அவர்கள் இஸ்லாமியர்கள். இது எங்க போராட்டத்தின் வியூகம். இதில் நீங்கள் வன்முறையை கலக்கலான்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு மோடி அமித்ஷாவை வைத்துக் கொண்டு சில பேர் சில மோசடி வேலைகளை செய்கிறார்கள். கதை சொல்றாங்க, நம்மளை இழிவுபடுத்துறான். ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சான், அங்க பெரிய ஒரு மாட்டு தொழுவும் இருந்துச்சான். அதுல ஒட்டகம் அப்படியே எட்டி பார்த்துச்சான், அப்புறம் ஒட்டகம் பூந்து நாசம் பண்ணிருச்சான். யாரு ஒட்டகம்னா? பாலைவனம். பாலைவனம் அரபியர்கள். நாமெல்லாம் உள்ள வந்துட்டோமா, இவங்கெல்லாம் பசுமாடான், உள்ள வந்துட்டு ஆட்சி பண்றோமா. டே, கதை அப்படி இல்லடா. ஒரு நாடு இருந்தது, அதில் சிங்கங்கள் இருந்தன, சிறுத்தைகள் இருந்தன. பக்கத்திலே கைபர் கணவாய், கைபர் போலன் கலவாய், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு மத்தியிலிருந்து சில பன்றிகளும் ஓநாய்களும் பசுத்தோல் போர்த்தி உள்ளே வந்திருக்கின்றன, பூநூல் போட்டு வந்திருக்கின்றன. இன்றைக்கு அது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இந்த சிங்கத்தையும் சிறுத்தையும் கீறி எழுப்பி விட்டிருக்கின்றன. விரைவில் இவர்கள் துடைக்கப்படுவார்கள். இதான் நிஜம்.